ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஷ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு தட்டில் செம்பருத்தி இலை, பூ, கருவேப்பிலை, வெந்தயம், ரெண்டு நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஒரு 2 மாதம் 1 மாதம் கிட்ட இந்த மாதிரி காய வச்சுருங்க. வெயிலில் வைக்க வேணாம், வீட்டு நிழல்லே வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு பவுடர் கிடைக்கும். இந்த பவுடரை வந்து ஒரு கர்ச்சீஃப்லேயோ ஒரு வெள்ளை துணியிலையோ நல்லா ஒரு முடிச்சு கட்டிட்டு அது மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலராமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போட்டுருங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோகனட் ஆயிலில் இந்த மாதிரி போட்டுருங்க. துணி கட்டி நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நாள் கழித்து அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எண்ணெயே க்ரீன் கலராக மாறிடும், இந்த மாதிரி டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா வளரும், முடி கொட்டாது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிரும், முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும், உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஸோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.